ஹலோ, எங்க ரெசிபிஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம மசாலா பொரி பண்ண போறோம். சும்மா பொரியே வந்து நல்லா டேஸ்டா தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு மசாலா பொரி பண்ணும் போது அது இன்னும் டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பொரி, தேவையானவங்க எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை, உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது டேஸ்ட் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே போல் பொட்டுக்கடலை, இது வந்து நான் கால் கப் கால் கப் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தான், உப்பு தேவையா இருந்தா வந்து நீங்க உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா பொரியில ஏற்கனவே உப்பு இருக்கும், பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளவுதாங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்துவோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு போடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். அது டேஸ்டாக தான் இருக்கும். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது அது பொரிய ஒரு நல்ல டேஸ்ட் கொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது போட்டுட்டேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து நல்லா கொஞ்ச நேரம் வந்து வதக்கலாம். நான் வேர்க்கடலை கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த இதுல வந்து கொஞ்சம் உப்பு சேர்ந்தா நல்லதா இருக்கும். கொஞ்சம் தான் போட்டேன். இதுல ஏற்கனவே உப்பு இருக்கு. மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கரம் மசாலா, ஒரு சும்மா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. இது கூட வந்து நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், அது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ போகிறோம், இப்போ பொரி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இதை மெதுவாக கலக்கி விடுங்க. மசாலா பொடி
ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்ல ஒரு டேஸ்டி ஸ்நாக், எல்லாருக்குமே பொரியனா ரொம்ப பிடிக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தா இன்னும் வந்து டேஸ்டாக இருக்கும். மற்ற ரெசிபீஸும் வந்து நீங்கள் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்டை நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.